வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 10. எதிரிகளை கால்மாட்டில் வைத்து கொண்டு எப்படி தூங்குவீர்கள்? பானுகோபன் இன்னொரு கடிகை துவக்கும் எண்ணத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட கோட்டைபுரத்தை கடிகையாகவே மாற்றிவிட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு வரப்போகும் அரச குலத்து இளைஞர்களை தன் வழிக்கு கொண்டு வர, தன் பக்கம் திருப்ப அவர் வெகு நிச்சயமாக அடுத்த முயற்சிகள் செய்வார். மன்னர்களுக்கு தூது அனுப்புவார். ஏற்கனவே ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் அப்படி எல்லா இடத்திற்கும் அனுப்பியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. பாண்டியன் ஆதரவு திரட்ட ஒரு சிறிய படை வெளியே போயிருக்கிறது. ரவிதாசன் உறவுக்கார இளைஞர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வரும் பொழுது வலிவு மிக்க வீரர்கள் அரசலங்குமரர்கள் அந்த பக்கம் சாய்ந்து விடலாம். அப்பொழுது நீங்கள் வாரிக்கொண்டு இந்த மாதிரியான கையுறைகளை அங்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெகு சீக்கிரத்தில், இன்னும் 10 வருடத்திற்குள் கோட்டைபுரம் நம்மை விட பெரிய கடிகையாகிவிடும். ஒருவேளை அப்பொழுது இந்த இடத்தை அவர் வன்முறையில் வளைத்து கொள்ளக்கூடும். உங்களுக்கு பிறகு இந்த கடிகையை நிரூபிக்கக்கூடிய திறன் பெற்றவர் யார்? அவரால் பானுகோபரை சமாளிக்க முடியுமா என்று நீங்கள் இப்பொழுதே யோசிக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் பானுகோபரை அழித்துவிட வேண்டும். தாட்சாயினி உரத்த குரலில் சொல்லி முடிக்க மகா உபாத்தியாயர் கண்கள் மூடி அமர்ந்து கொண்டிருந்தார். நீ உள்ளே போ, இதில் தலையிடாதே என்று சொன்னார். மனைவி எழுந்து உள்ளே போனாள். அறையின் இருட்டிலிருந்து கணவனை பார்த்தாள். அவருக்கு 4 பேர் எதிரே மற்றவர் உபதேசிப்பது பிடிக்காது. ஆனால் உபதேசம் சரியாக இருந்தால் அது வெகு நிச்சயமாக நிறைவேறும். நான் செய்த இந்த உபதேசம் மிகச்சரியாக அவர் மனதிலே தைத்து விட்டது. இனி பானுகோபர் வாழ முடியாது. பானுகோபர் வெட்டப்பட்டு இறந்தால் அவர் மனைவியை தலையை பிடித்து இழுத்து வந்து எரிகின்ற சதையில் அவளையும் வெட்டி தள்ள வேண்டும். தாட்சாயினி பல்கடித்து கொண்டாள். பானுகோபர் மாதிரி திறமையான ஆண்களுக்கு இப்படிப்பட்ட அசட்டு பெண்கள் ஏன் தான் மனைவியாக வருகிறார்களோ? என்னை போன்ற இத்தனை பேரழகும் அறிவும் உள்ளவர்களுக்கு எதற்கு இந்த மகா உபாத்தியாயர் போன்ற முட்டாள்கள் கணவர்களாக அமைகிறார்களோ? இறைவன் எப்பொழுதுமே தப்பு கணக்கு போட்டு வேடிக்கை பார்க்கிறான். தாட்சாயினிக்கு கடவுளிடம் கோபம் வந்தது. நிலமதிர நடந்து அவள் மாளிகை, நேற்று நம்மை தேடி வேடுவர்கள் வந்தார்களே, எங்கே இருக்கிறார்கள்? மகா உபாத்தியாயர் திடுமென கேட்டார். சாலையின் வெறிப்புறத்தில் கொட்டகையில் தங்கியிருக்கிறார்கள். உடனே வர சொல், அவர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். என்ன விஷயம்? அவர்கள் குழந்தைகளுக்கு சில பயிற்சிகள் அளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் யோசித்து சொல்வதாக நான் சொன்னேன். நிச்சயம் அளிக்கிறோம் என்று பேசிக்கொண்டே, கூட்டி வா, அதற்கு மகா உபாத்தியாயர் சம்மதித்து விட்டார் என்றே சொல். அப்படியா? இதுவரை நாம் வீடுவர்களுக்கு எந்த பயிற்சியும் தந்ததில்லையே. சொல் என்று தானே சொன்னேன். பயிற்சி தருகிறேன் என்று சொல்லவில்லையே. உன்னை சொல்ல சொன்னேன், அவ்வளவே. சரி, புரிந்தது. சிறிது நேரத்தில் வேடுவர்கள் கும்பலாக வெளித்திண்ணை எதிரே கூடினார்கள். மகா உபாத்தியாயர் வெளியே போய் அமர்ந்ததும் சகலரும் நிலம் பட விழுந்தார்கள். யாரும் எழுந்திருக்கவே இல்லை. மகா உபாத்தியாயர் கைதட்ட ஆண்களும் பெண்களும் எழுந்து நின்று கைகோப்பினார்கள். எல்லோர் முகத்திலும் மண் ஒட்டி இருந்தது. என்ன வேண்டும் நாகா? என்ன இவ்வளவு தூரம்? குடகுமலை இறங்கி தெற்கு நோக்கி ஒரு கும்பலோடு வரும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது? நீ கொண்டு வந்த தேன் குடங்களை பார்த்தேன், அற்புதமாக இருக்கின்றன. உயர்ந்த மாமரத்து தேன் உடம்புக்கு மிக நல்லது. உன் அன்புக்கு நன்றி. உனக்கு என்ன வேண்டும் சொல் நாகா, மிக பிரியமாக கேட்டார். நாகன் என்பவன் 2 அடி அருகே வந்தான். இன்னும் அருகே நாகன் வெகு அருகே வந்து தன்னுடைய கோரிக்கைகளை சொன்னான். தன் இளைஞர்களுக்கு மிருகங்களோடு சண்டை போடும்போது பலத்த காயம் ஏற்படுகிறது என்றும், இறந்து போகிறார்கள் என்றும், மிருகங்களோடு கைகலப்பு செய்ய சில பயிற்சிகள் அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் சொன்னான். நிச்சயமாக தருகிறேன். யானையை தவிர, காண்டா மிருகம் தவிர மற்ற எந்த மிருகங்களையும் நம்மால் சமாளித்து விட முடியும். காட்டெருமைகளை கூட நாம் போக்கு காட்டி அடித்து விடலாம். காண்டா மிருகங்கள் வம்புக்கு வருவதில்லை. ஆனால் யானைகள் அப்படியல்ல. அவை கோபம் கொண்டால் அடக்குவது மிக கடினம். நாம் அப்பால் நகர்வதே புத்திசாலித்தனம். மற்றபடி வேங்கைகளையும் சிங்கங்களையும் சிறுத்தை புலிகளையும் கரடிகளையும் கையாளுவதற்கு வெகு நிச்சயமாக நான் பயிற்சி அளிக்கிறேன். முளம் நீள அம்பு, ஒரு வில், ஒரு கைக்கோள் போதும். அவைகளை ரணப்படுத்தி அனுப்பிவிடலாம். மிருகங்களின் பலவீனங்கள் உங்கள் இளைஞர்களுக்கு மிக நிச்சயமாக வெகு விரைவில் சொல்லப்படும். ஆனால் உன்னால் எனக்கு ஒரு உதவியாக வேண்டியிருக்கிறது. என்ன சொல்லுங்கள் ஐயா, நிச்சயம் செய்கின்றேன். என் வம்சத்து குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வரும் பொழுது உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? எப்படி சொல்வேன் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள் ஐயா.
மாட்டேன் என்றும் நீ சொல்லலாம், அதனால் ஒன்றும் தவறில்லை. சரி, எங்களிலிருந்து பிரிந்து போய் வேறொரு இடத்தில் மண்கோட்டை கட்டி கொண்டிருப்பவன் எனக்கு எதிராக தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறான், எனக்கு வரவேண்டிய வருவாய்களை தடுத்து கொண்டிருக்கிறான். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லை, என்னுடைய இளைஞர்களை விஷம் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறான், எனவே இதை நான் தடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். நாகா ஐயா சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோட்டையை அழிக்க வேண்டும். எப்படி அழிக்கலாம்? நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். கோட்டைக்கு தீ வைத்து விட்டால் உள்ளே இருக்கின்ற சில குடிசைகள் எரியும், அவ்வளவே. மற்றபடி உயிர் சேதம் எதுவும் இருக்காதே. நாம் அழிப்பது கட்டிடத்தையா? இல்லை இல்லை, மகா உபாத்தியாயர் மறுத்தார். அப்படி என்றால் ஆற்றை திசை திருப்பலாமா? அது எளிதல்ல நாகா. அப்படியே திருப்பினாலும் உடனடியாக ஒன்றும் ஆகிவிடாதே. பெரும் மழை பெய்து வெள்ளம் வந்தால் ஒழிய அந்த ஆறு அழிவை ஏற்படுத்தாது. உணவில் விஷம் கலப்பதும் சரியாக வராதப்பா. மகா உபாத்தியாயர் தொடர்ந்து யோசித்தார். எனில் ஒட்டுமொத்தமாக உணவு தயாரிக்கப்படுகிறது. தயாரிக்கப்படும் உணவு பித்ருக்களுக்கு படையலிட காக்கைகளுக்கு போடப்படுகிறது. காக்கைகள் உண்ட பிறகு மற்றவர்கள் உண்கிறார்கள், எனவே அது ஒரு நாளும் சரியாக வராது. யோசித்து கொண்டிருக்கும் போதே மெல்ல நாகன் தலை நிமிர்ந்தான், சிரித்தான். ஐயா, என்ன நாகா? நீங்கள் ஆறு என்று சொன்னவுடன் ஒரு யோசனை வந்தது. ஆற்றுக்கு மறுகரையில், அதாவது கீழ்கரையில் யானைகள் உலவிக் கொண்டிருக்கின்றன. சரி, அதனால் என்ன? அந்த யானைகளில் இரண்டு பூரண கர்ப்பமாக இருக்கின்றன. நான் வரும்போது அவைகள் அவஸ்தப்படுவதை பார்த்துவிட்டு வந்தேன். மற்ற யானைகள் கர்ப்பமுள்ள அந்த யானைகளுக்கு ஆதரவாக தடவை கொடுத்து கொண்டிருக்கின்றன. நாகா, நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை. ஐயா, அந்த யானைகள் இந்த நேரம் குட்டி ஏன்றிருக்கும். குட்டிகள் ஓடியாட துவங்கி இருக்கும். அந்த இரண்டு யானைகளையும் தவிர வேறு சில யானை குட்டிகளும் அங்கு இருக்கின்றன. அந்த குட்டி யானைகளை மெல்ல ஆறு தாண்டி வெள்ளம் கொடுத்து இங்கே வரவழைத்து இங்கே வந்ததும் குழியில் இறக்கிவிட்டால் போதும். என்னாகும்? மற்ற யானைகள் தேடிக்கொண்டு ஓடி வரும். முகர்ந்து கொண்டே குட்டி யானை போன வழியை கண்டுபிடித்துவிடும். குட்டிகள் குழியில் இருப்பதை கண்டால் கோபமடையும். இடதும் வலதும் அசையும். சுற்றியுள்ள எல்லா மரங்களையும் அழிக்கும். அருகே கோட்டை இருந்தால் அங்குள்ளவர்கள் கலவரப்பட்டு சப்தமிடுவார்கள், நெருப்பு வீசுவார்கள். யானைகள் மிரண்டு கோட்டையை தரைமட்டமாக்கிவிடும். ஆட, இது நன்றாக இருக்கிறதே. அழித்தது யானை, நாம் என்ன செய்வது? அஞ்சலிதானே செலுத்த முடியும். மகா உபாத்தியாயர் வெறித்தனமாக சிரித்தார். ஒரு படி நிறைய பொற்காசுகள் கொண்டு வரச் சொல்லி நாகனுடைய மேல் துண்டில் கொட்டினார். ஐயா, இதை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது? இதை வைத்து கொண்டு என்னென்னமோ செய்யலாம். என்ன செய்ய வேண்டுமென்று நான் சொல்லித்தருகிறேன். ஐயா, என்னுடைய இளைஞர்களுக்கு பயிற்சி, அது நிச்சயம் உண்டு. கவலைப்படாதே. கோட்டை புறத்தை அழித்து விட்டு வா. இந்த விஷயம் நாகன் தலையசைத்தான். அவன் கூட்டம் அங்கிருந்து நகர்ந்தது. ஒருவேளை குட்டி யானையை காப்பாற்ற முடியாது, மற்ற யானைகள் திரும்பி போய்விட்டால் என்ன செய்வது? கிருதவழி யோசித்தார். குட்டி யானைகளை நாகன் கொண்டு வரட்டும், பின்னாலேயே பெரும் யானைகளும் வரட்டும். அவைகள் உன்மத்தம் பெறும் வண்ணம் சில விஷ மருந்துகள் தடவி அம்பு எய்து அந்த யானைகள் உடம்புக்குள் செலுத்திவிட்டால் அவைகள் ஆக்ரோஷமாகி காட்டின் பெரும்பகுதியை அழிக்க துவங்கிவிடும். யாரை விஷ அம்பு எய்து அனுப்பலாம்? யார் புதியதாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களை தான் அனுப்ப வேண்டும். அவர்கள் கையில் விஷக்குப்பியை கொடுத்து மரத்தில் மறைந்திருக்க சொல்லி விஷ அம்பு எய்து சொல்ல வேண்டும். எவனை தேர்ந்தெடுப்பது? பாண்டிய தேசத்திலிருந்து 15 நாட்களுக்கு முன்பு வந்த இளைஞனை அவர் நினைவுபடுத்தி கொண்டார். யாரங்கே? அந்த இளைஞனை உடனே அழைத்து வாருங்கள்.